வெல்கம் டு கரக்க கசரரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போர் ஓகே அது நடந்த வருடம் அதோட உடன்படிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் அந்த போர் யாருக்கும் நடைபெற்றது ஓகேலா அதோட முக்கியமான சின்ன சின்ன ஸ்னாப்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்தலாம் ஓகே. இன்றைக்கி பார்க்க போகிறது போர் மற்றும் அதோட உடன்படிக்கைகள் அதோட வருடங்கள் என்ன அப்படிங்கிறத மிகப்பெரிய ஜிஸ்ட்டாக பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் வரும் ஓகேலா. டிஎன்இபிஎஸ் எஸ்எஸ்ஆர் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன் போலீஸ் எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக இது ஒரு குவெஸ்டனாக பிரதிபலிக்கும் ஓகே. இன்கேஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ் எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஒரு நோட்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே. அதுக்கு முன்னாடி அன்அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்இபி எக்ஸாமினேஷன்ஸுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணி கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 85க்கும் மேற்பட்ட எஜுகேட்டர்ஸ் வந்து கிளாஸஸ் ஹேண்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ருத்தீஸ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ருத்தீஸ் லைவ் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் 7:30 இரவு 11 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் எக்கச்சக்கமான ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு, அதையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேலா. அதே போல அந்த ஃப்ரீ கிளாஸஸ்ல ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், நீங்க அதையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க ஓகேலா. அது பிறகு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் கோர்ஸ் போக வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஓகே. அடுத்தது பார்க்கலாம் போர் ஓகேலா. அதாவது பிரிட்டிஷோட ரூல் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கம்பெனியோட ரூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசர்களை பயமுறுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவானுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வந்து இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா முகலாய பேரரசுகளையும் தங்கள் வசம் அதாவது தங்களுக்கு அடிமையாக மாறி மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் வேணாம். இதில் நிறைய போர் வந்து அது எது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஓகேலா. அவங்கள எதிர்த்து வரணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க ஓகேலா. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷோட அந்த போர் கையாண்ட திறன் ஓகேலா. அவங்களுக்கு இருந்த அந்த வெப்பன்ஸு அவங்களுக்கு இருந்த ஒரு மிகச்சிறந்த படை தளபதிகள் இவங்க தான் ஓகேலா. ஆனால் இப்போ நம்ம அரசர்கள் அரசுகள் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லையானா அரசு ஸ்ட்ராங் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் ஓகேலா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போ அந்த போர் ஆயுதங்கள் ஓகேலா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. போர் ஆயுதங்கள் அவங்க அந்த பிரிட்டிஷ் கம்பெனியை கம்பெனியை இருந்தும் நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம் ஓகே. பிரிட்டிஷ் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்திய அரசர்களோடது கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம் ஓகே. த ஃபஸ்ட்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர் ஓகேலா. பிளாசி போர் இந்த இது 1757 நடக்குது. ஜூன் 23 நடக்குது பிளாசி போர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் பிரிட்டிஷ் ராபர்ட் கிளைவ் வின் பண்ணிடுவார். இந்த போர் தான் கம்பெனி ஓகேலா கம்பெனி இந்தியாவில் அமர்வதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஓகேலா எப்படி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறோமோ அதே போல் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அடிமட்ட கல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது எது அப்படின்னா இந்த பிளாசி போர் தான். அந்த பிளாசி போரில் வின் பண்ண உடனே வங்காரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை உருவாக்கிட்டாங்க ஓகேலா. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வங்காளத்தில் ஓகேலா வங்காளத்தில் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறுவதற்கு காரணமான போர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படி பிரிட்டிஷ் கம்பெனி நிறுவதற்கான காரணம் போர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர் தான் ஓகேலா. பிளாசி போரில் வின் பண்ணதுனால தான் பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடங்களை வந்து கைப்பற்ற ஒரு மிக உத்வேகமாக இருந்துச்சு ஓகேலா. 1757 ஜூன் 23 ஓகேங்களா அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பக்சார் போர். பக்சார் போரை பொறுத்த வரைக்குமே 1764 அக்டோபர் 22 பக்சார் போர் உருவாகுது. இந்த பக்சார் போர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுமையும் ஓகேலா இந்தியா முழுமையும் ஆங்கிலேய கம்பெனிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த அரசர்கள் ஆங்கிலேயர்களிடம் வசம் சென்றது போருக்கான முக்கியமான போர் எது அப்படின்னா பக்சார் போர் தான் ஓகேலா. 1764 அக்டோபர் 22 ஆரம்பித்த போர் ஓகேலா. இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை விட ஓகேலா பிரிட்டிஷை விட 3-4 மடங்கு அதிகமான படைகளோட தான் இந்திய சுதேச அரசர்கள் வந்தாங்க ஓகேலா. ஆனா அவர்களின் படையவே யார் தோற்கடிச்சிட்டா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தோற்கடிச்சிருக்கும். இதனாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் மற்ற அரசர்கள்ட்ட ஏற்பட்டுரும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ட ஒரு போகணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயப்பட்டாங்க. அவன் இவ்வளோ பெரிய படை வந்தமே அவன் தோற்கடிச்சிட்டான் நம்மளாம் ஏமாத்துறோம் அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி போகாம விட்டாங்க. அதன் பிறகு வந்து அவங்க
பிரிட்டிஷ் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த 1764 அக்டோபர் நடந்த போர் பக்சர் போரின் காரணமாக என்ன உரிமையை வாங்குறாங்க, திவானி உரிமையை வாங்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், திவானி உரிமையை வாங்குறாங்க. யாருங்க, ராபர்ட் கிளைவ். ஓகே, திவானி உரிமையை வாங்குறாரு. என்ன உடன்படிக்கைங்க, 1765 அலகாபாத் உடன்படிக்கை. ஓகே, அலகாபாத் உடன்படிக்கை மூலம் திவானி உரிமையை வாங்குறாங்க. எங்க வாங்குறாங்க பாத்தீங்கன்னா, பெங்கால், ஒரிசா, பீகார். ஓகேலா, பெங்கால், ஒரிசா, பீகார் இந்த மூணு மாகாணங்கள்லயும் திவானி உரிமை. திவானி உரிமை என்னங்க, வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்குது. ஓகேலா, அதே போல அயோத்தி நவாப் சுஜா உத்தவ்லாவுக்கும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலமுக்கும், மூணு பேத்துக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை நடக்கும். அதான் அலகாபாத் உடன்படிக்கை. அதாவது உங்க ரெண்டு பேத்துக்கு என்னங்க, ஒரு ஓய்வூதியம் கொடுத்துறேன், நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஓய்வூதியம் வாங்கிட்டு நீங்க போய் செவனே இருந்துக்கோங்க, நாங்க இனிமேல் பாத்துக்கிறோம், நாங்க இனிமேல் இந்த மாகாணங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கை மூலம் இவங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே போல இவங்களுடைய சொத்துக்களையும் யார் பறிமுதல் பண்றா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பறிமுதல் பண்ணுது. ஏன்னா போர், போருக்கான நிவாரண தொகை. ஒரு நாள் தானே போர் வந்துச்சு, நான் அப்பயே சொல்லியிருந்தேன், நீ கேட்டிருந்தா போர் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி போருக்கான நிவாரண தொகையாக அவருடைய சொத்தையும் பறிமுதல் செஞ்சுக்கிட்டாங்க. யாருங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எந்த போர்ல, பக்சர் போர். அதனாலதான் வந்து இந்தியா முழுமைக்கும் ஆங்கிலேயர்களின் ஆட்சி உருவாவதற்கான காரணமான போர் எதுன்னு கேட்டா பக்சர் போர் தான். இந்தியாவில் அது வங்காளத்தில் ஆட்சி நிலைநிறுத்துவதற்கான காரணமான போர் அப்படின்னாலும் பிளாஸ்டிக் போர் தான். ஓகேலா, இந்தியா முழுமைக்கும் அப்படின்னா பக்சார் போர் தான். அப்பதான் என்ன வாங்க, திவானி உரிமை வாங்குறாங்க. யாரா இருந்தாங்க, அயோத்தி நவாப்பிட்டையும் முகலாய பேரரசு இரண்டாம் ஷா ஆலம்ட்டையும் மூணு பேர்த்தையும் நடக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு பேரு அலகாபாத் உடன்படிக்கை. ஓகேலா, இந்த ரெண்டு போர் ரொம்ப முக்கியங்க. இது ரெண்டுமே டீட்டெயிலா பாத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப இண்டிவிஜுவல் தனியா டீட்டெயிலா பாத்துக்கலாம். இப்ப நம்ம பாக்குறது போர் மற்றும் உடன்படிக்கை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக போர். கர்நாடக போரின் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சவுத் ஜோனை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் ஜோன்ல இருந்து பிரெஞ்சுக்காரர்களின் வலிமையை இழக்க செய்த போர் அப்படின்னா கர்நாடிக் போர் தான். கர்நாடக போர் தான் பிரெஞ்சுக்காரர்களோட வலிமையை இழக்க செய்து முழு அங்கீகாரம். ஓகேலா, முழு அங்கீகாரம் இந்தியானா நான் தான். ஓகேலா, ஐரோப்பிய நாடுகள்ல இந்தியா இந்தியாவை ஆட்சி பண்றது அப்படின்னா பிரிட்டிஷ் தான் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொண்டுட்டு வந்த போர் கர்நாடிக் போர் தான். அடுத்து பார்க்க போறது, அதே போல இந்த பக்சார் போரின் பிறகுதான் என்ன உருவாகுதுங்க, 1765 இருந்து 1772 வரைக்கும் என்ன நடக்குதுங்க, இரட்டை ஆட்சி முறை நடக்குது. ஓகேலா, இரட்டை ஆட்சி முறை நடக்குது. 1748 ஐலா சபையில் உடன்படிக்கை. ஓகேலா, ஐரோப்பிய நாடுகளில் இந்த உடன்படிக்கை நடக்கும். அதன்படி வந்து முதல் கர்நாடக போரில் பிரிட்டிஷ் தோந்துடுவாங்க. அதை மெட்ராஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஞ்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மெட்ராஸ் வந்து பிரிட்டிஷ்ட்ட கொடுக்கறது தான் வந்து இந்த ஐலா சபையில் உடன்படிக்கையோட மிக முக்கியமான நோக்கம். சரிங்களா, அப்போ 1748 ஐலா சபையில் உடன்படிக்கை, முதல் கர்நாடக போர் உடன்படிக்கை எதுனா ஐலா சபையில் உடன்படிக்கை, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கர்நாடக போரை பொறுத்த வரைக்குமே 1749 to 1754 இரண்டாவது கர்நாடக போர் நடந்துச்சு. இந்த இரண்டாவது கர்நாடக போரில் வந்து பார்த்தீங்கன்னா 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலம் இந்த இரண்டாவது கர்நாடக போர் முடிவடைஞ்சிது. ஓகேலாம், நம்ம அதாவது பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கைப்பற்றிடுவாங்க. அப்போ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடையில என்ன பண்ணக்கூடாதுங்க, யாரும் வந்து
பிரிட்டிஷோட அதிகாரத்திலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுதேச அரசர்களோட பங்கு அரசர்கள்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, தலையீடு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயும் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாண்டிச்சேரி கைப்பற்றி மறுபடியும் பாண்டிச்சேரி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கர்நாடக போர் 1756 டு 1763 நடக்கும். இது இதோட உடன்படிக்கை அப்படிங்கிறது 1763 பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறது. ஓகேலா, பாரிஸ் உடன்படிக்கை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கு எந்த வித ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படாமல் ஒன்லி பாண்டிச்சேரி அந்த பகுதிகளை மட்டும், காரைக்கால் பகுதிகளை மட்டும் கொடுத்துக்கப்பட்டு மற்ற எல்லா பகுதிகளுமே வந்து பிரிட்டிஷ் மட்டும் ஆளக்கூடியது. ஓகேங்களா, இது ஒரு ஒரு சாதாரண ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஒரு ஒரே ஒரு சில பகுதியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாறிடும், பிரெஞ்சு மாறிடும். அந்த உடம்படிக்கைக்கு பேர் பாரிஸ் உடம்படிக்கை 1763. இந்த உடம்படிக்கைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வணிகத்தை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே போல் தன்னுடைய பகுதிகளாக மாஹி, காரைக்கால், ஏனம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இந்த பகுதிகளை மட்டுமே பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதன் பிறகு வந்து எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேலா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கர்நாடக உடன்படிக்கை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1756 ஜூன் 20, ஓகேலா, 1756 ஜூன் 20, இது நல்லா தெரியும் நினைக்கிறேன். நம்ம இருட்டறை துறை சம்பவம் கல்கத்தாவில் நடக்கும் 1756 ஜூன் 20. ஓகேலா, ஜூன் 20 என்னங்க இருட்டறை துயர சம்பவம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருட்டறை துயர சம்பவம். இதன் பிறகுதான் இந்த போருக்கு, இந்த மூன்று கர்நாடக போர்கள்லாம் யார் வருவாங்க, ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரோட, இந்த இரண்டாவது கர்நாடக போர் தான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒரு நபரோட இந்த ஒரு முக்கியத்துவம் தெரியும். ஓகேலா, பிரிட்டிஷ்க்கு வந்து ராபர்ட் கிளைவோட முக்கியத்துவம் தெரியும். அதன் பிறகு வந்து ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் ஆளுநராக ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் பிளாசி போர், பக்சார் போரில் வந்து ராபர்ட் கிளைவ் மிக சாதுரியமாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவார். ஓகேலா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட் கிளைவுக்கு வந்து 1756 ஜூன் 20 கல்கத்தாவில் வந்து இவங்க நம்ம இருக்காங்க இல்லைங்க, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமில் அடைச்சி வச்சு இறக்க வச்சுருவாங்க. ஓகேலா, வங்காள நவாப் வந்து இது சிராஜ் உத்தவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருட்டை துயர சம்பவம் பண்ணிடுவார். அதனால் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போரையும் பக்சார் போரையும் மிகச்சிறந்த முறையில் நடத்துவார். சரிங்களா, அதை பற்றி இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக போர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மராத்திய போர்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் போர். ஓகேலா, மைசூர் போரை வந்து மைசூரை எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதா. அந்த மைசூர் போர், மைசூர் போர் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான போர். நம்ம கண்டிப்பாக மைசூர் போரை பற்றி கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கால எழுச்சிகளில் மைசூர் போரை பற்றி தனியாகவே கொடுத்துருக்குறாங்க, கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஓகேலா, முதல் மைசூர் போர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1767 ஆரம்பிக்குது, 69 முடியுது. 1769 முடியும் போது அந்த மைசூர் முதல் மைசூர் போரோட உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் உடன்படிக்கை. ஓகேலா, அதாவது முதல் மைசூர் போர்லையும் ரெண்டாவது மைசூர் போர்லையும் ஹைதர் அலி இருப்பார். ரெண்டாவது மைசூர் போர்ல ஹைதர் அலி இறந்துருவார். ஓகேலா, அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இருப்பார். திப்பு சுல்தானும் நான்காவது மைசூர் போரில் இறந்துடுவார். சரிங்களா, இரண்டாவது மைசூர் போர் 1779 டு 1784. 1784 மங்களூர் உடன்படிக்கை மூலம் மைசூர் போர் முடிவுக்கு வந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, மைசூர் போர் முடிவுக்கு வந்துச்சு. முதல் மைசூர் போர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உடன்படிக்கை 1769, ரெண்டாவது மைசூர் போர் வந்து 1779 டு 1784 முடியுது. 84 மங்களூர் உடன்படிக்கை மூலம் இந்த இரண்டாவது மைசூர் போரும் முடிவடைகிறது. மூன்றாவது மைசூர் போரை பொறுத்த வரைக்கும் 1790 டு 1792 இதோட உடன்படிக்கை அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இதோட உடன்படிக்கை என்னங்க, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது மைசூர் போர் அப்படிங்கிறது 1799 நடக்குது. இந்த நான்காவது மைசூர் போர் திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுகிறார். திப்பு சுல்தானோட பசங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையில் வைக்கிறாங்க. அதன் பிறகு தான் 1806 வந்து திப்பு சுல்தான் மகன்களால் பதே ஹைதர் மொய்சுதீன் ஹைதர் இவங்க ரெண்டு பேர்த்தாலையும் என்ன உருவாகுதுங்க, வேலூர் கழகம் உருவாகுது. அதன் பிறகு அவங்க மறுபடியும் கல்கத்தா கோட்டை 6 ஆண்டுகள் சிறை வைக்கப்படுகிறாங்க. ஓகேலா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் போர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்களாக பார்க்குறோம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான போருங்க மைசூர் போரை பொறுத்த வரைக்கும். முதலாம் மைசூர் போர் 1767 to 1769, மெட்ராஸ் உடன்படிக்கை, ரெண்டாவது மைசூர் போர் 1779 1784 டு 1784 மங்களூர் உடன்படிக்கை, மூன்றாவது மைசூர் போர் 1790 to 1792, 1792 வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, அதே போல் 1799 வந்து நான்காவது மைசூர் போர். நான்காவது மைசூர் போர் திப்பு சுல்தான் இறந்து போயிறார். ஓகேலா, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தா போர்ஸ். ஓகே, அடுத்து வந்து மராத்தா போர். அடுத்து பார்க்க போகிறது மராத்திய போர்கள். ஓகேலா, மராத்திய போர்களை பொறுத்த வரைக்குமே
முதலாம் மராத்திய போர் முதலாம் ஆங்கிலோ மராத்திய போர் வந்து 1775 டு 1782 நடக்குது. இதில் மூன்று விதமான உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. ஓகே, முதலாம் மராத்திய போரில் 1775 1782 நடக்குது ஆங்கிலோ மராத்திய போர். இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான உடன்படிக்கைகள் செஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா சூரத் 1775 நடைபெறுகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1782 சால்பை உடன்படிக்கை. ஓகே, இது வந்து ஃபைனல் உடன்படிக்கை. ஆனால் மேக்ஸிமம் ஓகே உங்களுக்கு வந்து 1782 இந்த உடன்படிக்கை வச்சு தான் கேட்பாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்திய போர்கள் முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரில் உடன்படிக்கை என்னென்னு கேட்பாங்க, சால்பை உடன்படிக்கை. ஆனால் அது இடையிலே வந்து ரெண்டு உடன்படிக்கை நடக்கும். 75 சூரத்து, 76 புறந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ரெண்டு உடன்படிக்கை நடக்கும். ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு உடன்படிக்கை முடியாமல் அதுக்கப்புறம் இறுதியாக தான் 1782 சால்பை உடன்படிக்கை நடக்கும். சரிங்களா, 1782 சால்பை உடன்படிக்கை. கீழ்கண்டவற்றில் மூன்று உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை வந்து தவறான கூட கேட்கலாம். கீழ்கண்ட எந்த உடன்படிக்கை முதலாம் மராத்திய போரில் வராதது கூட க்வெஸ்சன் கேட்கலாம். அடுத்தது இரண்டாவது மராத்திய போர். இரண்டாவது மராத்திய போரை பொறுத்த வரைக்கும் 1803 டு 1805 நடைபெறுது. இந்த இரண்டாவது மராத்திய போர் வந்து 1802 பஸ்ஸின் உடன்படிக்கை மூலம் இது வந்து இரண்டாவது மராத்திய போர் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனால் அதன் பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் இதோட இரண்டாவது மராத்தியர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. ஓகே, பிரிட்டிஷுக்காக இருக்கட்டும் அல்லது முகலாயர்களுக்கு முகலாயர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வர்க்கத்தினாராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மராத்தாஸ் இருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்டை ஓகே பிரிட்டிஷ்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்க்கக்கூடிய, ஏன்னா மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான இந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. ஓகே, அதிகமான இந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டுட்டு வர ரீஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதாவது மராத்தியர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தெரியும். சரிங்களா, அதனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷ்வாஸ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து எதிர்த்தாங்க. ஒரு சில பேஷ்வாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணாங்க, துணையாக இருந்தாங்க. சரிங்களா, ஓகே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1857 புரட்சியில் வந்து மராத்தியர்களுடைய பேஷ்வாக்கள் அவங்களுடைய ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. ஓகே, நானா சாஹிப்பாக இருக்கட்டும் தாந்தே தோப்பாக இருக்கட்டும் அவங்களும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த மராத்திய போர்களில் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகவும் இருக்குங்க. சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இபி எக்ஸாமினேஷன். ஓகே, டிஎன்இபி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அதான் சொன்னீங்களா, 3-5 கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 3-5 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் 3 மார்க்குக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஓகே, நான் நம்ம சொல்கிறேன் 100க்கு 100 வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, 100க்கு 100 வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் 100க்கு 65 மார்க் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, 100% போஸ்டிங் கன்ஃபார்ம். அதனால் முடிஞ்ச அளவு ஓகேங்களா, முடிஞ்ச அளவு உங்களோட எஃபோர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து உங்களோட எஃபோர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தமிழை நல்லா படிங்க, சிலபஸ் வச்சு தமிழை ஒவ்வொரு சிலபஸாக வச்சு 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 படிங்க போதும். ஓகேங்களா, அதை தாண்டி வராது. மேக்ஸை பொறுத்த வரைக்குமே 20 மார்க் சொலையாக வாங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு 50 கேள்வி ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 50 கேள்வி மேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்கூல் புக்கு தான் அதான், நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா, லைஃப் சயின்ஸ் அதாவது வாழ்வியல் கணிதம் சொல்லி பழைய புத்தகத்தோடையும் புது புத்தகத்தோட வாழ்வியல் கணிதம் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அதை வந்து போட்டு பாருங்கள். அதே போல் நம்ம அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அன்அகாடமி அப்ளிகேஷன் நிறைய டெஸ்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, அதையும் பாருங்கள். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அந்த ப்ரிப்ரேஷனுக்கு அன்அகாடமி அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் போட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
TNPSC police examinations preparation ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு அப்ளிகேஷனா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய unacademy அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்க எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது MCQ டெஸ்ட் வந்து நீங்க எழுதி பார்த்துக்கலாம் அதே போல வந்து கிளாसेस வந்து நீங்க ஃப்ரீ கிளாसेस வந்து எந்த நேரமும் நீங்க ஓபன் பண்ணாலும் ஃப்ரீ கிளாसेस வந்து லைவ்ல போயிட்டு தான் இருக்கும் அதே போல ஃப்ரீ கிளாसेस ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் ஆகும் அதுல நீங்க எக்ஸாம்ஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம் அதே போல ப்ளஸ் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படினா டோட்டல் எஜுகேட்டர்ஸ் நடத்தக்கூடிய அனைத்து கிளாसेसமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது குரூப் 1 Group 2, Mains, Prelims, Group 4, PC, SI exam, எந்த ஒரு examinations காந்தோலும் நீங்க ஒரே ஒரு fees எல்லா examக்கு access பண்ணிக்கலாம் எல்லாருடைய கிளாसेस நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்க ப்ளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் ஐடியா வந்து ருதீஷ் லைவ் அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா unacademy பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கிளாसेस வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கற எந்த சந்தேகமும் இல்ல கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிக்கான ஒரு வழியாக கண்டிப்பா unacademy இருக்கும் நன்றி